வீரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் வளமாக்கும் வராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும் வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும் வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் மதில் கங்கையின் வடக்கே ராஜ்யம் இருந்ததம்மா எட்டு திசையிலும் கோசலம் என்ற பெயரே சிறந்ததம்மா சரையோ வென்னும் கங்கையின் உபநதி சலசல சலவென ஓடும் சூரிய குலத்தார் ஆளும் நாட்டையே சூழ்ந்தது வளம் கூடும் மனு இக்ஷ்வாகு தசரதன் என்னும் சூரிய குல மன்னர் மாநகர் அயோத்தி மகுடம் தரித்தனர் மன்னருக்கே மன்னர் தனுவோடு தேரை பத்து திசையிலும் பறந்து ஓடச் செய்வான் தசரதன் என்னும் சக்கரவர்த்தி தனிப்பெருமை கொண்டான் கோசலை சுமித்திரை கைகேயன மூன்று மனைவியுண்டு குழந்தை பேரு இல்லாதிருந்தும் கொள்ளை அன்பு உண்டு ஆசை கொண்டு புத்திரனை பெற அரசன் ஆர்வம் கொண்டான் அந்தடராலே புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று செய்தான் ரிஷ்ய சுங்கரெனும் முனிவன் தலைமையில் யாகம் நடந்ததம்மா ருக்யஜுர் சாம வேத முழக்கம் எங்கும் ஒலித்ததம்மா துஷ்டன் ராவணன் வதம் தன்னை வேண்டி நாரதன் முறையிட்டார் தூயவன் ஸ்ரீமன் நாராயணனே புவிவர சம்மரித்தார் தீயொளி மேலே தேவதை தோன்றியது எழிலாய் அமுத கலசத்தை ஏந்தி இன்னுரை வழங்கியது பாகத்தில் பாதி பாயாசத்தை கோசலை முதலில் பெற்றார்
கயிற்றினில் சுமந்தனரே. முழுமதி ராமனை கோசலை பெற்றதும் முகமே மலர்ந்தனளே. நன்று லக்ஷ்மண சத்ருக்னனையும் சுமித்திரை தான் பெற்றாள். நம்பி பரதனை தந்த கைகேயே தொட்டிலையாட்டிவிட்டாள். அரசனுக்குரிய வில்வாள் வித்தை அனைத்தையும் கற்றனரே. அன்போடு தந்தை தசரதன் மகிழ அதில் புகழ்நாட்டினரே. வருஷங்கள் வளர வளர்ச்சியும் வந்தது வயதும் உயர்ந்ததுவே. வருகை புரிந்தார் விஸ்வாமித்திர முனிக்கது தெரிந்ததுவே. முனிவரை கண்டு தசரதன் எழுந்தான் சபையே வணங்கியது. முனிகளின் விருப்பம் என்னவென்றறிந்தான் முகமோ சுணங்கியது. கனிவுடனே அரச குமாரர் இருவரை கானகம் அனுப்பி வைத்தார். கண்ணீருடனே கைகளை பிசைந்து மன்னன் விடை கொடுத்தார். வனத்தை கடந்து வருகின்ற போதில் தாடகை எதிர்பட்டாள். வளைத்த வில்லில் தொடுத்த அம்பால் அவளோ உயிர் விட்டாள். மனத்தை கவரும் சித்தாசிரமத்தை அனைவரும் அடைந்தனரா. மாமுனி செய்யும் வேள்வியை காக்க மகிழ்வுடன் இருந்தனரா. மாரீஜனுடன் சுபாகு என்னும் அரக்கனும் சேர்ந்து கொண்டான். மாயாஜால வேலைகளாலே மாமுனி துன்பம் கொண்டான். யார் இவர்கள் உடன் கொள்வாய் எனவே வாய்மொழியாடை தந்தான். காத்து நின்றா அண்ணன் தம்பி இருவருமே அந்த அரக்கரை எதிர்த்தனரா. ஆசிரம வேள்வி தீயணையாமல் அழகொடு காத்தனரா. எண்ணம் போலே யாகம் முடிந்தது மாமுனிக்கோ மகிழ்ச்சி. எல்லாம் தெய்வ அனுக்ரகம் ஒன்றே என்பதினத்தாட்சி. யாகம் நன்றாய் முடிந்தது என்று முனிவன் மனம் மகிழ்ந்தார். ஆசிகள் வழங்கி ராம லக்ஷ்மணா என்னோடு வா என்றான். யோக முனிவனோ முன்னே செல்ல பாலரோ பின்தொடர்ந்தான். ஒப்புயர்வில்லா ஜனகன் மீதிலை மாநகரம் விரைந்தான். கிடந்த அகலிகை சாபம் தீர பெற்றாள். வணங்கி ராமனை வாழ்த்தியதோடு வடிவமும் மாற பெற்றாள். பழியறியாத பத்தினி அவள் மேல் ராமனின் திருப்பாதம்
வையமை கூடிட யஜ்ஞம் நடந்தது வில்லை ஒடித்து பெண்ணை மணக்க முயற்சிகள் இருந்தது அதிலும் அழகிய ராமனின் வீரமே அணியன திகழ்ந்ததம்மா ஆசைகள் வழங்கி முனிவனின் நாடை அற்புதம் நடந்ததம்மா வில்லை தொட்டு தூக்கி பிடித்தான் விஷ்ணுவின் அவதாரம் விரலால் மீட்டி நயமுடன் செய்தான் காண்டீபரீங்காரம் சுள்ளியை போலே துள்ளி ஒடிந்தது சிவரார் சிவதனுவா சூட்சமம் அறிந்து நகைத்தவர்க்கெல்லாம் இதயம் குளிர்ந்தது வா வில்லை முறிக்க வீரனுக்கே அவர் பெண் தர முன் வந்தார் வேண்டிய செல்வம் விதவிதமாகிய சீருடன் தர வந்தார் வில்லை முறித்த செய்தி அயோத்தி வேந்தனை அடைந்ததுமே விரைந்தான் அயோத்தி மாநகராளும் தசரதனும் உடனே ராமன் கேற்ற பெண்ணின மைதிலி புகழை பாடியது ராஜகுலத்து பெண்களை தம்பிக்கும் ரவிக்குலம் தேடியது தாமரை முகத்தான் திருமணம் இதிலை நகரம் குலுங்கியது தவமுனி விடை பெற ரவிக்குலம் அயோத்தி மாநகர் திரும்பியது வில்லுடன் கோபாகினியாய் உருவம் தோன்றியது கொள்வேன் உன்னை நானே என்று கோடரி ஓங்கியது நாடது ஆளும் மன்னரை எல்லாம் கொள்வேன் நான் என்றது வசையும் பாடியது நாடை மீட்டென்றது பரசுராமனின் பதற்றம் கண்டான் பணிவோடு ஸ்ரீராமன் பக்குவமாக பதிலை சொன்னான் பார்ப்புகள் ரகுநாதன் அரசரை அழிக்க அவனியில் வந்தோன் மனமோ திரும்பி நின்றான் ஆணவம் நீங்கி தான் விடை பெற்றான் ஆசைகள் வழங்கி சென்றான் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம
பரதனை தன்னொடு வைத்திட கேகையன் மனதினில் ஆவல் கொண்டான். தசரதன் அறிந்தான் தம்பி சத்ருக்னன் அவனுடனே சென்றான். நரைமுடி கண்டதும் நம்பி ராமனே நாட்டின் இளவலென்று நல்லதோ நாளில் மகுடம் தாங்கிட நாட்டம் மிகுந்ததென்று அரசனின் விருப்பம் அறிந்த அயோத்தி ஆனந்தம் பொங்கியது. ஆகாவென்று ஆட்டமும் பாட்டுமாய் அவனியே கொலுங்கியது. கரமதை பற்றி கனிவோடு ராமனை தசரதன் சேர்த்தடைத்தான். கண்ணின் மணியை உச்சி முகந்து காலம் வந்ததென்றான். ராமன் மகுடம் தரிப்பதை கேட்டதும் கைகேயே மனமகிழ்ந்தாள். ராஜ்யமாளும் இளவர சென்று தன் வாயார் புகழ்ந்தாள். ஏனடி உனக்கு பைத்தியமாயன மந்தரை மனம் பதைத்தாள். எள்ளி நகையாடி சொல்லில் உறவாடி கையே மனம் கலைத்தாள். மந்தரை என்னும் கூனியினாலே மனமோ மாறியது. முடியை தரித்த பரதன் தானே பொருத்தம் கூறியது. விந்தை என்று தசரதன் மறுத்தான் வீணே வாதம் செய்தான். வேண்டிய இரண்டு வரத்தை கேட்டாள் தாமே யானையிட்டாள். மகுடம் தரிக்க வரதன் என்னும் தன் மகனே பொருத்தம். கோசலை மகனாம் ராமன் தரிக்க மர உரிய அவள் விருப்பம். சுகமது அளிக்கும் மணிமுடி ஏற்று பரதனாள வேண்டும். சொல்படி ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனத்தில் வாழ வேண்டும். தாயவள் சொல்லை சிரமேற்கொண்டு ராமன் புறப்பட்டான். தம்பி லக்ஷ்மணன் சீதா தேவியும் உடன் வர எதிர்பட்டான். நேயம் கொண்ட மாநகர யோதி மக்கள் கலங்கினாரே. நெஞ்சம் முருகிட கண்ணீர் பெருகிட விடையும் தந்தவாரே. மாற்றான் தாயவள் வஞ்சம் அறியாது ராமன் மனம் புகுந்தான். மகனை பிரிந்த தசரத ராஜன் மயங்கி புலம்புகின்றான். ஆற்றா துயரம் அயோத்தி எங்கும் அவலம் ஒலித்ததம்மா. ஆறுயிர் பிரிவு அப்பனி நெஞ்சில் துயரம் நிலைத்ததம்மா. நகரை கடந்து நாட்டை கடந்து ராமன் நடந்து சென்றான். நம்பியின் பின்னே தம்பியும் தேவியும் நாட்டமுடன் சென்றான். அகண்ட கங்கை கரைப்படு கோட்டி குகனே ராமன் கண்டான். ஐவரில் ஒருவன் நானா என்றே அவனை அணைத்துக் கொண்டான். குகனின் உதவியால் கங்கையை கடந்து ராமன் மனம் புகுந்தான். குவிந்த கையோடு பாரத்வாஜ மாமுனி குடில் சென்றான். அகமகிழ்ந்தார் முனி அரசன் மகனை அன்புடன் வரவேற்றார். அங்கிருந்தே திரு சித்திர கூடம் செல்லும் வழி உரைத்தார். சூலைகள் சூழ்ந்த வனங்களின் நடுவே சொர்க்கம் தெரிகின்றது. சுக்கிய சீதை ராமன் இருவர்க்கும் இடமாய்ப்படுகின்றது. கோலை வளைத்து குடிலை அமைக்க லக்ஷ்மணன் உழைத்தானே. கூப்பிய கரமோடு அண்ணா அண்ணி என்றவன் அழைத்தானே. சும
நாளே இறந்தானே மன்னன். நடந்ததை கேட்டு பரதனோ ஓடி அயோத்தி நகர் வந்தான். நரகம் இதனை நானாழ்வேன் என்ற பதிலை தந்தான். அன்னையை வெறுத்து அண்ணனை தேடி பரதன் புறப்பட்டான். அன்பு தந்தையின் அந்திம காலத்தை கூறவும் முற்பட்டார். பொன்னாலான மணிமுடி ஏற்றிடு அண்ணா வாவென்றான். போதும் ராம கானக வாசம் புறப்படுவாவென்றான். படியே நல்வாத்தை சொன்னான். ராஜபோகமே வேண்டாம் எனக்கு தந்தை சொல் மந்திரம் என்றான். தாமரை பாதம் தாங்கிய பரதன் பாதுகை தாவென்றான். தலைமேல் வைத்து வரும் வரை பொறுப்பேன் சத்தியம் இதுவென்றான். பாதுகை இரண்டை அரியணை வைத்து பரதன் ஆண்டு வந்தான். பதினான்கு ஆண்டுகள் காலம் முடிய தவமே செய்து வந்தான். தீதொன்றில்லா ஆட்சி ராமன் பேரால் ஆளுகின்றான். திசைகள் எட்டும் ராமனை போற்றிட செய்தவன் வாழுகின்றான். சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதா ராம். அகத்தியன் சுதீஷ்ணர் ஆசிரமம் தங்கி ஆசைகள் பல பெற்றான் பல பெற்றான். அழகிய கோதாவரி நதி கரையில் நீராடியே மகிழ்ந்தான். சுந்தரம் பஞ்சவடி எனும் க்ஷேத்திரம் தங்கினார் அரத்
அனகமவன் ராஜ்யம் அரக்கன் ராவணன் அருமை தங்கை சூர்பனகை வைத்தான் முன்பின் தெரியா கானகம்
கபலை போலே பறந்த அன்னை அவசர திட்டமிட்டாள் திட்டமிட்டாள் அணிகலன் எல்லாம் ஆடையில் முடிந்து அதை கீழே போட்டாள் கடலை தாண்டி மாநகரங்கையில் சிறை வைத்தான் நினைக்கும் போது
சம்பாதிக்கழுகு கண்டதே
நிரம்பியது. சிறையினை தேடிட பதுமையாய் குறைந்தானே
பதுமையாய் குறைந்தானே. மூர்க்கன் ராவணன் வந்ததும் அனுமன் மறை
வாழ்த்தி விடை கொடுத்தாள் வாழ்த்தி விடை கொடுத்தாள் அன்னையை கண்ட ஆனந்தத்தில் அனுமான் திளைத்தானே அழகிய வனத்தை காலால் வாழால் அழித்தும் பணிவாய் நடித்தானே பணிவாய் நடித்தானே இலங்கேஸ்வரனின் அரச சபையிலே கட்டுண்டு நின்றிருந்தான் ராவணன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் திமிராய் பதில் சொன்ன ராம ராம ஜெய ராம ராம ஜெய
Thank you.
Mom.
கொடுத்தான் ராமன் கையால் சூடிட விபீஷணன் தலைமேலே தரித்தான் திங்கள் போலே நின்ற சீதையை தீயில் குளிக்க சொன்னான் தீண்டாக்னி தேவனும் தோன்றி புனிதவதே தவமாயிருந்து பரதன் காத்திருந்தான் பட்டாபிஷேகம் ராமன் ஏற்பதை பணிவோடு பார்த்திருந்தான் புனித நீராடை புத்தாடை அணிந்து புறப்பட்டான் ராமன் புண்ணிய தீர்த்தங்கள் தெளித்த பீடத்தில் அமர்ந்தானே சீலன் வெண்கொற்ற கொடை கீழ் சீதையுடன் ஸ்ரீராமன் சேர்ந்து அமர்ந்தான் வசிட்டன் தந்த மணிமுடி தன்னை சிரசினில் சூட்டிக் கொண்டான் மங்கள ஒலிகள் எங்கும் முழங்கிட மறையொலி கேட்டதம்மா மானுடம் இன்று ஆனந்தம் கண்டது சரித்திரம் காட்டுதம்மா சரித்திரம் காட்டுதம்மா ஸ்ரீராம சரித்திரம் காட்டுதம்மா சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும் வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும் வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும் வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம ராமச்சரிதம் கேட்டவர்க்கெல்லாம் மங்களம் உண்டாகும் வேரோடு பாவம் தீர்ந்தோடி போகும் குடும்பங்கள் ஒன்றாகும் ஈரேழு ஜென்மம் செய்த புண்ணியம் கைமேல் பலன் கிட்டும் என்
என்றுமே க்ஷேமம் வாழ்விலே ஏனைய செல்வங்களை கொட்டும் செல்வங்களை கொட்டும் செல்வங்களை கொட்டும் செல்வங்களை கொட்டும். சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும் வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும். வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும் வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம். த்ரேதாயுகமதில் கங்கையின் வடக்கே ராஜ்யம் இருந்ததம்மா எட்டு திசையிலும் கோசலம் என்ற பெயரே சிறந்ததம்மா சரையோவென்னும் கங்கையின் உபநதி சலசல சலவென ஓடும் சூரிய குலர்த்தார் ஆளும் நாட்டையே சூழ்ந்தது வளம் கூடும் மனு இக்ஷ்வாகு தசரதன் என்னும் சூரிய குல மன்னர் மாநகர் அயோத்தி மகுடம் தரித்தனர் மன்னருக்கே மன்னர் தனுவோடு தேரை பத்து திசையிலும் பறந்து ஓடச் செய்வான் தசரதன் என்னும் சக்கரவர்த்தி தனிப்பெருமை கொண்டான் கோசலை சுமித்திரை கைகேயன மூன்று மனைவியுண்டு குழந்தை பேரு இல்லாதிருந்தும் கொள்ளை அன்பு உண்டு ஆசை கொண்டு புத்திரனை பெற அரசன் ஆர்வம் கொண்டார் அந்தடராலே புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று செய்தார் ரிஷ்ய சுங்கரினும் முனிவன் தலைமையில் யாகம் நடந்ததம்மா ருக்யஜுர்சாம வேத முழக்கம் எங்கும் ஒலித்ததம்மா துஷ்டன்
பார்த்து தீயொளி மேலே தேவதை தோன்றியது. எழிலாய் அமுத கலசத்தை ஏந்தி இன்னுரை வழங்கியது. பாகத்தில் பாதி பாயாசத்தை கோசலை முதலில் பெற்றாள். மீதியில் கால் பங்கை சுமித்திரை தேவி கைகே பெற்றாள். மூன்று தேவியும் முத்தாய் கருவினை வயிற்றினில் சுமந்தனரே. முழுமதி ராமனை கோசலை பெற்றதும் முகமே மலர்ந்தனளே. நன்று லக்ஷ்மண சத்ருக்னனையும் சுமித்திரை தான் பெற்றாள். நம்பி பரதனை தந்த கைகே தொட்டிலையாட்டிவிட்டாள். அரசனுக்குரிய வில்வாழ் வித்தை அனைத்தையும் கற்றனரே. அன்புட தந்தை தசரதன் மகிழ அதில் புகழ்நாட்டினரே. வருஷங்கள் வளர வளர்ச்சியும் வந்தது வயதும் உயர்ந்ததுவே. வருகை புரிந்தார் விஸ்வாமித்திர முனிக்கது தெரிந்ததுவே. முனிவரை கண்டு தசரதன் எழுந்தான் சபையே வணங்கியது. முனிகளின் விருப்பம் என்னவென்றறிந்தான் முகமோ சுணங்கியது. கனிவுடனே அரச குமாரர் இருவரை கானகமனுப்பி வைத்தார். கண்ணீருடனே கைகளை பிசைந்து மன்னன் விடை கொடுத்தார். வனத்தை கடந்து வருகின்ற போதில் தாடகை எதிர்பட்டாள். வளைத்த வில்லில் தொடுத்த அம்பால் அவளோ உயிர் விட்டாள். மனத்தை கவரும் சித்தாசிரமத்தை அனைவரும் அடைந்தனரா. மாமுனி செய்யும் வேள்வியை காக்க மகிழ்வுடன் இருந்தனரா. மாரி சென்னுடன் சுபாகு என்னும் அரக்கனும் சேர்ந்து கொண்டான். மாயாஜால வேலைகளாலே மாமுனி துன்பம் கொண்டான். யார் இவர்கள் உடன் கொள்வாய் எனவே வாய்மொழியாடை தந்தான். ராப்பகல் பாராத யாகம் முடிந்திடவே வீரர்கள் காத்து நின்றார். அண்ணன் தம்பி இருவருமே அந்த அரக்கரை எதிர்த்தனரா. ஆசிரம வேள்வி தீயணையாமல் அழகொடு காத்தனராம். எண்ணம் போலே யாகம் முடிந்தது மாமுனிக்கோ மகிழ்ச்சி. எல்லாம் தெய்வ அனுகிரகம் ஒன்றே என்பதினத்தாட்சி. யாகம் நன்றாய் முடிந்தது என்று மனம் மகிழ்ந்தா. ஆசிகள் வழங்கி ராம லக்ஷ்மணா என்னோடு வா என்றான். யோக முனிவனோ முன்னே செல்ல பாலரோ பின் தொடர்ந்தான்.
மாயதோடு வடிவமும் மாற பெற்றாள். பழியறியாத பத்தினி அவள் மேல் ராமனின் திருப்பாதம் பட்டதும் கல்லே பெண்ணுருவானது போனது முனி சாபம். மிதிலை நகரில் வையமை கூடிட யஜ்ஞம் நடந்தது வாம். வில்லை ஒடித்து பெண்ணை மணக்க முயற்சிகள் இருந்தது வாம். அதிலும் அழகிய ராமனின் வீரமே அணியன திகழ்ந்ததம்மா. ஆசைகள் வழங்கி முனிவனின் நாடை அற்புதம் நடந்ததம்மா. வில்லை தொட்டு தூக்கி பிடித்தான் விஷ்ணுவின் அவதாரம். விரலால் மீட்டி நயமுடன் செய்தான் காண்டீபரீங்காரம். சுள்ளியை போலே துள்ளி ஒடிந்தது சிவனார் சிவதனுவா. சூட்சமம் அறிந்து நகைத்தவர்க்கெல்லாம் இதயம் குளிர்ந்தது வா. வில்லை முறிக்க வீரனுக்கே அவர் பெண் தர முன்வந்தார். வேண்டிய செல்வம் விதவிதமாகிய சீருடன் தர வந்தார். வில்லை முறித்த செய்தி அயோத்தி வேந்தனை அடைந்ததுமே. விரைந்தான் அயோத்தி மாநகராளும் தசரதனும் உடனே. ராமன் கேற்ற பெண்ணென மைதிலி புகழை பாடியது. ராஜகுலத்து பெண்களை தம்பிக்கும் ரவிகுலம் தேடியது. தாமரை முகத்தான் திருமணம் மிதிலை நகரம் குலுங்கியது. தவமுனி விடை பெற ரவிகுலம் அயோத்தி மாநகர் திரும்பியது. வில்லுடன் கோபாகினியாய் உருவம் தோன்றியது. கொள்வேன் உன்னை நானே என்று கோடரி ஓங்கியது. நாடது ஆளும் மன்னரை எல்லாம் கொள்வேன் நான் என்றது. நாவில் ராமனை வசையும் பாடியது நாடை மீட்டென்றது. பரசுராமனின் பதற்றம் கண்டான் பணிவோடு ஸ்ரீராமன். பக்குவமாக பதிலை சொன்னான் பார்ப்புகள் ரகுநாதன். அரசரை அழிக்க அவனியில் வந்தோன் மனமோ திரும்பி நின்றான். ஆணவம் நீங்கி தான் விடை பெற்றான் ஆசைகள் வழங்கி சென்றான். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம்
பொறிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம கேகையன் மனதின் ஆவல் கொண்டான் தசரதன் அறிந்தான் தம்பி சத்ருக்னன் அவனுடனே சென்றான் நரைமுடி கண்டதும் நம்பி ராமனே நாட்டின் இளவலென்று நல்லதோ நாளில் மகுடம் தாங்கிட நாட்டம் மிகுந்ததென்று அரசனின் விருப்பம் அறிந்த அயோத்தி ஆனந்தம் பொங்கியது ஆகாவென்று ஆட்டமும் பாட்டுமாய் அவனியே கொலுங்கியது கரமதை பற்றி கனிவோடு ராமனை தசரதன் சேர்த்தடைத்தார் கண்ணின் மணியை உச்சி முகந்து காலம் வந்ததென்றார் பதை கேட்டதும் கைகேயி மனமகிழ்ந்தாள் ராஜ்யமாளும் இளவர சென்று தன் வாயார் புகழ்ந்தாள் ஏனடி உனக்கு பைத்தியமாயன மந்தரை மனம் பதைத்தாள் எள்ளி நகையாடி சொல்லில் உறவாடி கைகேயி மனம் கலைத்தாள் மனமோ மாறியது முடியை தரித்த பரதன் தானே பொருத்தம் கூறியது விந்தை என்று தசரதன் மறுத்தான் வீணே வாதம் செய்தான் வேண்டிய இரண்டு வரத்தை கேட்டாள் தாமே யானையிட்டாள் வரதன் என்னும் தன் மகனே பொருத்தம் கோசலை மகனாம் ராமன் தரிக்க மர உரி அவள் விருப்பம் சுகமது அளிக்கும் மணிமுடி ஏற்ற பரதனாள வேண்டும் சொல்படி ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனத்தில் வாழ வேண்டும் மேற்கொண்டு ராமன் புறப்பட்டார் தம்பி லக்ஷ்மணன் சீதா தேவியும் உடன் வர எதிர்பட்டான் தேயம் கொண்ட மாநகரயோத்தி மக்கள் கலங்கினாரே நெஞ்சம் முருகிட கண்ணீர் பெருகிட விடையும் தந்தவாரே மாற்றான் தாயவள் வஞ்சமறியாது ராமன் மனம் புகுந்தான் மகனை பிரிந்த தசரதராஜன் மயங்கி புலம்புகின்றான் ஆற்றா துயரம் அயோத்தி எங்கும் அவலம் ஒலித்ததம்மா ஆறுயிர் பிரிவு அப்பனின் நெஞ்சில் துயரம் நிலைத்ததம்மா அகண்ட கங்கை கரைப்படு கோட்டி குகனே ராமன் கண்டான் ஐவரில் ஒருவன் நானா என்றே அவனை அணைத்துக் கொண்டான் குகனின் உதவியால் கங்கையை கடந்து ராமன் மனம் புகுந்தான் குவிந்த கையோடு பாரத்வாஜ மாமுனி குடில் சென்றான்
ஆக மகிழ்ந்தார் முனி அரசன் மகனை அன்புடன் வரவேற்றார் அங்கிருந்தே திரு சித்திர கூடம் செல்லும் வழி உரைத்தார் சூலைகள் சூழ்ந்த வனங்களின் நடுவே சொர்க்கம் தெரிகின்றது சுக்கிய சீதை ராமன் இருவர்க்கும் இதமாய்ப்படுகின்றது கோலை வளைத்து குடிலை அமைக்க லக்ஷ்மணன் உழைத்தானே கூப்பிய கரமோடு அண்ணா அண்ணி என்றவர் அழைத்தானே சுமந்திரன் கூறிய வார்த்தைகள் கேட்டு சுருண்டான் துயரத்தினாலே இறந்தானே மன்னன் நடந்ததை கேட்டு பரதனோ ஓடி அயோத்தி நகர் வந்தான் நரகம் இதனை நானாழ்வேன் என்ற பதிலை தந்தார் அன்னையை வெறுத்து அண்ணனை தேடி பரதன் புறப்பட்டான் அன்பு தந்தையின் அந்திம காலத்தை கூறவும் முற்பட்டார் பொன்னாலான மணிமுடியேற்றிடு அண்ணா வாவென்றார் போதும் ராம கானக வாசம் புறப்படுவாவென்றார் ராமன் இதனை மறுத்தபடியே நல்வார்த்தை சொன்னார் ராஜபோகமே வேண்டாம் எனக்கு தந்தை சுமந்திரம் என்றான் தாமரை பாதம் தாங்கிய பரதன் பாதுகை தாவென்றான் தலைமேல் வைத்து வரும் வரை பொறுப்பேன் சத்தியம் இருவென்றான் பாதுகை இரண்டை அரியணை வைத்து பரதன் ஆண்டு வந்தான் பதினான்காண்டுகள் காலம் முடிய தவமே செய்து வந்தான் தீதொன்றில்லா ஆட்சி ராமன் பேரால் ஆளுகின்றான் திசைகள் எட்டும் ராமனை போற்றிட செய்தவன் வாழுகின்றான் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ராம அகத்தியன் சுதீஷ்ணன் ஆஷ
பெற்றான் அழகிய கோதாவரி நதி கரையில் நீராடியே மகிழ்ந்தான் சுந்தரம் பஞ்சவடி எனும் க்ஷேத்திரம் தங்கினார் மூவருமே சுந்தரவன தீரில் சிந்தையில்லாமல் திரிந்தனர் யாவருமே சுந்தரம் பஞ்சவடி எனும் க்ஷேத்திரம் தங்கினார் மாய குரலில்
சீதா லக்ஷ்மணா என்றே உயிர் விட்டான். போன தன் கணவர் என்னானாரோ புலம்பினாள் சீதையுமே. புறப்படு தம்பி உடனே என்றான் புரியா மேதையுமே. போன தன் கணவர் என்னானாரோ புலம்பினாள் சீதையுமே. புறப்படு தம்பி உடனே என்றான் புரியா மேதையுமே. சிறை வைத்தான் அம்மா காமம் தீயாய் கண்ணில் பொங்கிட
மாமலை
இரண்டும் மோதுவதாலே மண்ணே அதிர்ந்ததம்மா. மறைவில் அடித்த கனையோவாலி பார்வை பிளந்ததம்மா. ராம ராம ஜெய, ராம ராம ஜெய, ராம ராம ஜெய சீதா.
வேந்தன் சொல் கேட்ட அனுமன் கருத்தை மாற்றிக்கொண்டான். கைகளை குவித்து ராமனை நினைத்து விஸ்வரூபம் கண்டான், விஸ்வரூபம் கண்டான். புருதியாக ஓர் ஊழி காற்று போல் மாறுதியும் விரைந்தான். உத்தமி சீதா இருப்பிடம் தேடி வான்வெளியில் பறந்தான், வான்வெளியில் பறந்தான். மைனாக பர்வதம் தடையாய் எழுந்தது அனுமானதை கடந்தான். மாய அரக்கியின் வாயினில் நுழைந்து மறுபடி வெளிவந்தான், மறுபடி வெளிவந்தான். பொன் போல் நகரம் இலங்கை ஜொலித்தது புகுந்திடும் நேரத்திலே. பெண்ணாய் வந்த லங்கா தேவி தடுத்தாள் மாயத்திலே, தடுத்தாள் மாயத்திலே. தேடி வந்தவனுக்கோ வந்தது பெரும் கோபம். திறந்த கையால் அறைந்த அனுமான் தீர்ந்தது அவள் சாபம், தீர்ந்தது அவள் சாபம். பாவி ராவணன் ராஜ்யமெல்லாம் பார்த்தவன் வியந்தானே. பத்தினி வாழும் சிறையினை தேடிட பதுமையாய் குறைந்தானே, பதுமையாய் குறைந்தானே. இருந்தேன்
அனுமான் தான் கொடுத்தான் ராம லக்ஷ்மணர் தேடி வருவதை அன்னைக்கு தெரிவித்தான் அன்னைக்கு தெரிவித்தான் வானர சேனை வலிமையை சொல்லி வாட்டம் போக்குகின்றான் வருகின்ற தைரியம் ஓட்டுகின்றான் காகம் ஒன்று காட்டில் தந்த கஷ்டமதை சொன்னாள் கனிவோடு ராமதூதனின் கையில் சூடாமணி தந்தாள் சூடாமணி தந்தாள் வேதம் விவேகம் இரண்டு அழித்தும் முறித்தானே அழித்தும் முறித்தானே என்ன இதுவென்ற அக்ஷனை தாக்கி உயிரை கொடுத்தானே இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரம் உன் பணிவாய் நடித்தானே பணிவாய் நடித்தானே சபையிலே கட்டுண்டு நின்றிருந்தான் ராவணன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் திமிராய் பதில் சொன்னான் குலத்தோடு நீயும் நாசமாவது உறுதியானதென்றான் கோதண்ட ராமனின் அம்புக்கு பதிலும் சொல்ல வேண்டும் என்றான்
சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதா ராம். சுக்ரீவன் விபீஷணனும் பேச கர்பாசன்
வசனத்தில் கருணனை துதித்த ஸ்ரீராம பாணம் வீச ராமபாணத்தால் கலங்கிய சமுத்திர ராஜன் வெளிவந்தான் கரிகுல மன்னனை கரங்களை கூப்பிய அபயம் தரணுமென்றான் வானரமெல்லாம் வீசிய கற்களை வடிவம் ஆக்கி வைத்தான் கடல் மீதில் சேது அணை கட்டி கங்கையோடு தான் இணைத்தான் கடலை கடந்து சேதுவின் மேலே சேனை சென்றதுவான் கவனம் எல்லாம் இலங்கையை நோக்கி போரிட நின்றதுவான் உடலை பெருக்கி ராமனை சுமந்தான் மாருதி தன் தோளில் உடன் பிறந்தாலே அங்கதன் சுமக்க கடந்தார் ஒரு நாள் செய்த செய்தியை கேட்டு முருகனும் மனம்பதைத்தான் முடிந்தது ராமன் கதையென சொல்லி மைதிலி மனம் கலைத்தான் கற்றை குழலாள் ஜானகி கதறிட காமுகன் பார்த்து நின்றான் கண்ணீர் பெருகி கடலாயானது ராவணன் சிரித்து நின்றான் தலைவன் சுக்ரீவன் தான் முதலில்
சந்திட நின்றான் இலங்கை மன்னனுமே. தனியாய் நின்றாய் போய் வா நாளை என்றான் ராமனுமே. உட்களம் தந்த அவமானத்தால் பொங்கியதே உள்ளம். பொறுத்தது போதும் தம்பியை எழுப்ப போனது அவன் எண்ணம். சோர்வுடன் ஸ்ரீராமன் சேர்ந்தமர்ந்தான்.
சிட்டன் தந்த மணிமுடி தன்னை சிரசினில் சூட்டிக் கொண்டான். மங்கள ஒலிகள் எங்கும் முழங்கிட மறையொலி கேட்டதம்மா. மானுடம் இன்று ஆனந்தம் கண்டது சரித்திரம் காட்டுதம்மா, சரித்திரம் காட்டுதம்மா, ஸ்ரீராம சரித்திரம் காட்டுதம்மா. ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும். தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும். வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும். வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்ந்திடும் வாழ்வை வளமாக்கும். வணங்கிடுறாம சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும். வணங்கிடு ராம நாமத்தை சொல்லி வாழ்வதில் பயனிருக்கும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம். சரிதம் கேட்டவர்க்கெல்லாம் மங்களம் உண்டாகும். வேரோடு பாவம் தீர்ந்தோடி போகும் குடும்பங்கள் ஒன்றாகும். ஈரேழு ஜென்மம் செய்த புண்ணியம் கைமேல் பலன் கிட்டும். என்றுமே சேமம் வாழ்விலே ஏனைய செல்வங்களை கொட்டும், செல்வங்களை கொட்டும், செல்வங்களை கொட்டும், செல்வங்களை கொட்டும், செல்வங்களை கொட்டும்.